Dave's The Daily. தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி விடியா திமுக அரசு உடனடியாக மின்சார கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ரவுப் நிஸ்தார் வலியுறுத்தியுள்ளார். கோவை மண்டல எஸ்டிடியு சார்பாக ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு செப்டம்பர் 22 நடைபெற உள்ளது. இதன் லட்சினை வெளியீட்டு விழா கோவை மாவட்ட எஸ்டிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எஸ்டிபிஐ மாநில பொதுச் செயலாளர் ரவுப் நிஸ்தார் ஏழைகளை பாதிக்கும் புதிய மோட்டார் வாகன சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். ஹிட் அண்ட் ரன் சொல்லக்கூடிய ஒரு பாட்டை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, விபத்து ஏற்படுத்தி ஒரு டிரைவர் அங்கு நிறுத்தாமல் சென்றால் அந்த டிரைவருக்கு வந்து என்ன பண்ணுவோம், 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10 லட்சம் அபராதம்னு சொல்றாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? ஒரு டிரைவர் அவ்வளவுக்கு உண்டானதா? விபத்துங்கிறது எப்பவுமே திட்டமிட்டு நடக்கிறதில்ல, அது விபத்துங்கிறதே திட்டமிடுதல் இல்லை. அப்ப அதற்கு இவ்வளவு பெரிய கடுமையான சட்டம் தேவையா? சிவகங்கை மாவட்டம் தமராக்கியில் ஆடி மாதம் முளைப்பாறை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 31 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறங்களில் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்களும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் ராஜகணபதி நகர், ஜே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே விடிய அரசு புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறது. இதனை எதிர்த்து பள்ளி மாணவர்கள் விடிய அரசின் காலை உணவு திட்டத்தின் உணவை சாப்பிடாமலும் பள்ளிக்கு செல்லாமலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் மத்திய குஜராத் மாடல் அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மத்திய அரசு 2 பட்ஜெட்டை மட்டும் தாக்கல் செய்துள்ளது என்றும் இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கு எதிராக இருப்பதாக கூறியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டோர் பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகராட்சியில் பெருகி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த விடிய அரசு நகராட்சியிடம் மக்கள் கோரிக்கை வைத்தனர். திருமுருகன் பூண்டியில் அதிகரித்து வரும் தெருநாய்களால் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் உள்ளனர். இதுகுறித்து பலமுறை தெரிவித்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். மத்திய நிதிநிலை அறிக்கையில் வேளாண்மை துறைக்கு குறைந்த நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு விவசாயிகள் பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வேளூர், தலைஞாயிறு, கீழையூர், திருமருகல் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டத்தில் பட்ஜெட் நகலை தீயிட்டு கொளுத்தியும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் வேளாண்மை துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அமைப்பினர் பட்ஜெட் நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு அறிவித்துள்ள பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை எனவும் பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பட்ஜெட் நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னை விமர்சித்த விடிய அமைச்சர் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக ஊராட்சி ஒன்றிய கட்டடத்தை திறந்து வைத்தார். இந்த ஊராட்சி ஒன்றியத்தில் குழு தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த திவ்யா பிரபு பதவி வகித்து வரும் நிலையில் அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் பேசிய விடிய அரசின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதிமுக ஒன்றிய குழு தலைவரை கடுமையாக விமர்சித்து பேசினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய திவ்யா பிரபு, 2 அமைச்சராகவும் 2 சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த விடியா திமுக அமைச்சர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லுங்கள் என்றார். திருப்பூர் மாவட்டம் அடத்துக்குளம் அருகே பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெறும் முறைகேட்டை கண்டித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நில அபகரிப்புக்கு பேர் போன விடியா திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையே லஞ்சம் பெற்றுக்கொண்டு மோசடிகளுக்கு உதவியாக உள்ளது. கனியூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் நட்ராஜ் என்பவரின் 10 மதிப்புள்ள சொத்துக்களை மோசடியாக துரை ராஜா என்பவர் தனது பெயரில் பதிவு செய்துள்ளார். 15 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு சார்பதிவாளர் இதற்கு உடந்தையாக இருந்துள்ளார். இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் தமிழ்நாடு விவசாய சங்கமும் பத்திரப்பதிவு அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையொட்டி விடிய அரசின் காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நடைபெற்ற விடிய ஆட்சியின் மக்களுடன் முதல்வர் முகாமில் அலுவலர்கள் தரக்குறைவாக பேசுவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி அடுத்த ராமநாயக்கன்பேட்டையில் நடைபெற்ற முகாமில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தீபா அங்கு மனு கொடுக்க வந்த பொதுமக்களை தரக்குறைவாக பேசுவதும் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதுமாக இருந்துள்ளார். இதனை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.